லாஸ் ஆஃப் மோஷன் டாபிக்ல ஜெய் மெயின் அண்ட் அட்வான்ஸ்டு டைப் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஏ 60 கிலோகிராம் பாடி இஸ் புஷ்டு ஹாரிசான்ட்லி வித் ஜஸ்ட் எனஃப் ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் இட் மூவிங் அக்ராஸ் ஏ ஃப்ளோர் அண்ட் தி சேம் ஃபோர்ஸ் கண்டினியூஸ் டு ஆக்ட் ஆஃப்டர் வோர்ட்ஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அண்ட் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன்ஸ் ஆர் 0.5 அண்ட் 0.4 ரெஸ்பெக்டிவ்லி. தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இதுதான் ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் எடுத்துங்க, இங்கே ஒரு பாடி இருக்குதுன்னு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மோஷன் கொண்டு வரணும்னா நம்ம இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது மேக்ஸிமம் ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் அவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஓகே எப்படின்னு வந்துடுது. இது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது. இப்போ அதே ஃபோர்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் மோஷனுக்கு வரும்போது, இது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகும்போது, ரெஸ்ட் டு மோஷனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை ஓவர் பண்ண வரணும். அதாவது மேக்ஸிமம் ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன், இது வந்து மேக்ஸிமம் ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் அளவுக்கு அப்ளை பண்ணாதான் பாடியை வந்து ரெஸ்ட்லேருந்து மோஷன் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ மோஷனுக்கு வரும்போது பாடி மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக வச்சிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன், அதை மோஷனில் இருக்கும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மைனஸ் எஃப்கே இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு வருது, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பாடி இப்படி பிளேஸ் பண்ணும்போது எம்ஜி வந்து டவுன் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னா என் ஈக்குவல் டு எம்ஜின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூஎஸ் இன்ட்டு என் நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி போட்டுங்க, மைனஸ் எஃப்கே வந்து மியூகே இன்ட்டு என் என்னுக்கு வந்து ஒரு எம்ஜி போட்டுட்டு ஈக்குவல் டு எம்ஏன்னு போட்டுருங்கப்போ. இப்போ எம் காமனாக கேன்சல் பண்ணியிருக்கேன், அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஜி காமனாக எடுத்துருங்க. ஸோ மியூஎஸ் மைனஸ் மியூகே இன்ட்டு ஜி அப்படின்னு நமக்கு வருது. இங்கே மியூஎஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க. மியூஎஸ் வந்து 0.5, மியூகே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மியூஎஸ் வந்து 0.5 போட்டுங்க, மியூகே வந்து 0.4 போட்டுக்கிட்டு இன்ட்டு ஜி வந்து நம்ம அப்ராக்சிமேட்லி 10 எடுத்துக்கோங்க. இந்த 0.5 மைனஸ் 0.4 வந்து 0.1, 0.1 இன்ட்டு 10 போட போகிறோம். 0.1 இன்ட்டு 10 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 m/s². ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் பிளாக் எவ்வளோ வருதுன்னா 1 m/s² அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சராக கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் குவெஸ்சன் பாருங்க. ஏ லேடர் ஆஃப் மாஸ் 10 kg இஸ் ஹெல்ட் அட் ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஏ ஸ்மூத் வால் ஆன் ஏ ரஃப் கிரவுண்ட் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். தி நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் தி வால் அண்ட் தி லேடர் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஸ்மூத் வால், இங்கே ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த லேடர் கொஞ்சம் மாஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து இங்கே நார்மல் ரியாக்ஷன், இங்கே என்ன நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் தி வால் அண்ட் தி லேடர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் தி வால் அண்ட் தி லேடர்னா இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த வால் வந்து நார்மல் ரியாக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி வால் வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் எக்ஸிட் பண்ணும். அடுத்து இங்கே எம்ஜி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த லேடர் பாட்டமில் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கவனியே, இப்போது நம்ம ரொடேஷனல் ஈக்விலிபிரியம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுனால ரொடேஷனல் ஈக்விலிபிரியம். ரொடேஷனல் ஈக்விலிபிரியம் வந்து அபவுட் பாயிண்ட் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கிற பாயிண்ட் ஏன் எடுத்துட்டு ரொடேஷனல் ஈக்விலிபிரியம் அபவுட் பாயிண்ட் ஏன் எடுத்துங்க. இந்த எம்ஜினால் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்க் வரும், என்னனால பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஸ்டார்க் வந்திருக்கும். அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்க் கூட கிளாக் வைஸ் ஸ்டார்க் எடுத்துங்க. இந்த லேடரோட லென்த் வந்து எல்னு எடுத்துக்கலாமா, அப்போ எல்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த எல்ன்றதுலேருந்து எம்ஜி இங்கே ஆக்ட் ஆகிற பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. இந்த வாலும் இந்த கிரவுண்டை மீட் ஆகிற பாயிண்ட் சின்னு எடுத்துக்குங்க. அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் கொஞ்சம் எடுக்கலாம் பாருங்கள், என்னென்ன வேல்யூஸ் எடுக்க போகிறோம்னா வந்து இந்த இந்த லெங்க்த்து பாருங்கள், இந்த லெங்க்த் வந்து ஏ டு சி. இந்த ஏ டு சி எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து நம்ம ஏ டு சின்றது அட்ஜஸ்டன் சைட் பை ஹைபோடினஸ் எல் இஸ் ஈக்குவல் காஸ் 16 எடுத்துக்கலாம், ஓகேங்களா. காஸ் 16 எடுத்துக்கலாம். இந்த ஏ டு பி எவ்வளோனா இந்த எல்ன்றது சென்டர் ஆஃப் மாஸ், மொத்த மாஸ் வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆகுதுல்ல, ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏசி பை டூன்னு வரும், ஏசி பை டூ வரும். அப்போ எல் இந்த பக்கம் வச்சுன்னா ஏசி வந்து எல் காஸ் 60, எல் காஸ் 60 டிவைடட் பை டூன்னு வந்திருக்கு, இதுதான் ஏபி அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து வந்து இந்த ஹைட் ஆஃப் தி வால் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆக்ட் ஆகிற பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இந்த சிடி இருக்கு இல்லைங்களா, அந்த சிடி டிவைட் பை எல்ன்றது ஆப்போசிட் பை ஹைபோடினஸ், எல் வந்து ஹைபோடினஸ் சரிங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு சைன் 60 போட்டுட்டீங்கன்னா சிடி இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா எல் சைன் 60 வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம ரொடேஷனல் ஈக்விலிபிரியம் அபவுட் பாயிண்ட் ஏன் எடுக்கலாம். ரொடேஷனல் ஈக்விலிபிரியம் அபவுட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கிளாக் வைஸ் மூமெண்ட் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். கிளாக் வைஸ் மூமெண்ட்னா நார்மல் ரியாக்ஷனால் வருது, இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷனில் தானே இருக்குது, இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் ஆஃப் தி ஸ்மூத் வால் தட் இஸ் சி இன்டு டி, சிடி அப்படின்னு போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால வருது. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜின்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏபி எடுத்துக்கணும். இந்த ஏபி, ஏபி தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ ஏபின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டார்க் டியூ டு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, ஏன்னா அபவுட் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஜீரோன்னு போட்டுருக்கோம்.
இப்போ என் இன்ட்டு சிடி எவ்வளோ பார்த்துருக்கோம் பாருங்க, எல் சைன் சிக்ஸ்டி, எல் சைன் சிக்ஸ்டின் போட்டுக்கலாமா. அடுத்து வந்து ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு ஏபி எவ்வளோப்பா, எல் பை டூ காஸ் சிக்ஸ்டின்னு வந்திருக்கு, எல் பை டூ காஸ் சிக்ஸ்டின் வந்திருக்கு. இப்போ என்ன தானே நமக்கு வேணும், அதுக்கு முன்னாடி இந்த எல்ல கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, இந்த சைன் சிக்ஸ்டி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எம்ஜி பை டூ இன்ட்டு காஸ் சிக்ஸ்டி பை சைன் சிக்ஸ்டின்னு வருது, ஓகேங்களா. காஸ் சிக்ஸ்டி பை சைன் சிக்ஸ்டி வருது. எம் எவ்வளோ கொடுத்தாங்க, டென்னு கொடுத்தாங்க. இப்போ ஜி வந்து ஒரு டென்னு போட்டுங்க, டிவைட் பை டூ போட்டுங்க. சைன் காஸ் சிக்ஸ்டி ஒன் பை டூன்னு போட்டுங்க, சைன் சிக்ஸ்டி ரூட் த்ரீ பை டூன்னு போட்டுக்கங்கப்பா. அப்போ டூ டூ கேன்சல் ஆயிருச்சா. சரி, இந்த இப்போ என்ன பண்ணலாம், இந்த டென் டூவும் இந்த டென்னு கேன்சல் பண்ணுங்க, என்ன வருது, ஃபைவ் வருது. ஃபைவ் இன்ட்டு டென் எவ்வளோப்பா, ஃபிஃப்டி, ஃபிஃப்டி பை ரூட் த்ரீ. அப்போ ஆன்சர் டுவெல்த் சம்முக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபிஃப்டி பை ரூட் த்ரீ. நார்மல் ரியாக்ஷன் எக்ஸட்டட் பை தி வால் வந்து ஃபிஃப்டி பை ரூட் த்ரீ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க. தி அப்பர் போர்ஷன் ஆஃப் அன் இன்க்ளைன் பிளேன் ஆஃப் இன்க்ளைனேஷன் இஸ் ஆல்ஃபா இஸ் ஸ்மூத் அண்ட் தி லோயர் போர்ஷன் இஸ் ரஃப். ஏ பார்ட்டிகல் ஸ்லைட்ஸ் டவுன் ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரம் தி டாப் அண்ட் ஜஸ்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் அட் தி ஃபுட். இஃப் தி ரேஷியோ ஆஃப் தி ஸ்மூத் லெங்க்த் டு ரஃப் லெங்க்த் இஸ் எம் இஸ் டு என், தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுக்கிறோம், இப்படி இன்க்ளைன் பிளேன் எடுத்திருக்கோம், சரிங்களா. இப்படி இன்க்ளைன் பிளேன் இது எடுத்துங்க. இதுல வந்து ஆஃப் அமௌன் ஃபர்ஸ்ட் அப்பர் போர்ஷன், அடுத்து லோயர் போர்ஷன் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த லோயர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கு, இந்த லோயர் போர்ஷன் ரஃபா இருக்கு, ரஃபா இருக்கு. அப்பர் போர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஸ்மூத்தா இருக்குன்றாங்க. இது வந்து ஹைட் ஹச்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா, தி ரேஷியோ ஆஃப் தி ஸ்மூத் லெங்க் டு ரஃப் லெங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் இஸ்டு என் அப்படின்னா, இந்த ஸ்மூத் லெங்க் வந்து எம் டைம்ஸ் இருக்குன்னா எம் இன்ட்டு ஒரு எக்ஸ்னு வச்சுங்க. இந்த ரஃப் லெங்க் எவ்வளோ இருக்குன்னா என் இன்ட்டு எக்ஸ்னு எடுத்துங்க. அப்படின்னா வந்து இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஆல்ஃபா எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசைடு ஹெச்னு இருக்கு, ஹைபோடினஸ் எம் பிளஸ் என் எக்ஸ்னு வருது இல்லைங்களா. அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா சைன் ஆல்ஃபா கூட போட்டுக்கலாம் நம்ம. சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா ஆப்போசிட் சைடு ஹெச் பை அட்ஜஸ்டன் சைடு எம் பிளஸ் என் இன்ட்டு எக்ஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து ஹெச்எஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எம் பிளஸ் என் இன்ட்டு எக்ஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ பாருங்க ஒரு பிளாக்கை வந்து இந்த டாப் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, பாட்டம் பாயிண்ட் பின்னு வச்சுங்க. டாப் பாயிண்ட் ஏல இருந்து பாட்டம் பாயிண்ட் பிக்கு வந்து ரெஸ்ட்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வருது. அப்போ ஒரு ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்க, ரஃப் சர்ஃபேஸ்னா ஃப்ரிக்ஷன்னால எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிருது ஃப்ரிக்ஷனால. அப்போ இனிஷியலாக பாயிண்ட் ஏல இருந்த எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏல இருந்துச்சு இல்லையா, அந்த எனர்ஜி எல்லாமே ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷனாக லாஸ் ஆயிருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெச்னு எடுத்துங்க. ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் போடணும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு என் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் போடுங்க. என் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் இங்கே வச்சோம்னா நார்மல் ரியாக்ஷன் இந்த டேரக்ஷன் எப்படி ஆக்ட் ஆயிருக்குமா, இந்த டேரக்ஷன் எவ்வளோ ஃபோர்ஸ் எம்ஜி காஸ் ஆல்ஃபா ஆக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் எவ்வளோ போகிறது எம்ஜி காஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ வந்து மியூ இன்ட்டு என் பிளேஸில் எம்ஜி காஸ் ஆல்ஃபா அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் பண்ணோம். எஸ்ன்றது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணியிருக்குன்னா என் எக்ஸ் டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணியிருக்கு, அதனால அது என் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒர்டன் பை ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் மியூ இன்ட்டு எம்ஜி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு என் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா. சரிங்க, எம் எம் கேன்சல் பண்ணிருக்கு, ஜி ஜி கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஹெச்சுக்கு என்ன போடலாம்னா ஹெச் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு பாருங்க, எம் பிளஸ் என் இன்ட்டு எக்ஸ் சைன் ஆல்ஃபா. அப்போ எம் பிளஸ் என் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு மியூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு என் இன்ட்டு எக்ஸ்னு போட்டுங்க. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்கப்பா. இப்போ மியூ இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா, இது காஸ் ஆல்ஃபா என்ன டிவைட் பண்ணுங்க. ஸோ எம் பிளஸ் என் இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை என்ன இருக்கு, என் காஸ் ஆல்ஃபா இருக்கா, இந்த சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா டேன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, எம் பிளஸ் என் டிவைட் பை என் இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா வந்து டேன் ஆல்ஃபா. ஸோ அப்போ வந்து தேர்ட்டீன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்க, ஏ பிளாக் ஆஃப் மாஸ் எம் லையிங் ஆன் ஏ ரஃப் ஹாரிசன்டல் பிளேன் இஸ் ஆக்டட் அப்பான் பை ஹாரிசன்டல் ஃபோர்ஸ் பி அண்ட் அனதர் ஃபோர்ஸ் கியூ இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா டு தி வெர்டிகல். தி மினிமம் வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் பிட்வீன் தி பிளாக் அண்ட் தி சர்ஃபேஸ் ஃபார் விச் தி பிளாக் வில் ரிமைன் இன் ஈக்விலிபிரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்கு, இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து பி என்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அடுத்து கியூ என்ற ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. கியூ இது வந்து வெர்டிக்கல் லைன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஆங்கிள் தீட்டானா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் தீட்டான்னு வருது. அப்போ இந்த கியூவை ரெண்டு காம்பனண்டை ரிசால்வ் பண்ணுங்க. ஒரு காம்பனண்ட் என்ன வரும்னா இந்த ரிசால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த கியூவை ரிசால்வ் பண்ணால் இந்த பக்கம் வந்து கியூ சைன் தீட்டான்னு வந்துருமா, ஓகேப்பா. அடுத்து இந்த பக்கம் வந்து கியூ காஸ் தீட்டான்னு வந்துடும், ஓகே. அடுத்து எம்ஜி என்ற ஃபோர்ஸ் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்.
அப்போ நார்மல் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தானே, அப்போ ஒய் டைரக்ஷன்ல அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டைரக்ஷன்ல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கியூ காஸ் தீட்டா பிளஸ் என்ன பண்ணலாம் எம்ஜி அப்படின்னு போட்டுக்கலாங்களா. சரி, இப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன் நெட் ஃபோர்ஸ் என்ன, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் என்ன இருக்கு, பி பிளஸ் கியூ சைன் தீட்டா இருக்கு ஓகேங்களா. நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, அப்போ இஸ் ஈக்குவல் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் பண்ணும். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா, மியூ இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கணும். என்னக்கு எவ்வளோ வந்திருக்கு, கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜின்னு வந்திருக்கு கரெக்டுங்களா. அப்போ வந்து கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல்டு மியூ இன்ட்டு கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி பிளஸ் இங்கே கியூ சைன் தீட்டான்னு இருக்கு இல்லைங்களா, இஸ் ஈக்குவல் ஃபிரிக்ஷன் பிளேஸ்ல மியூ இன்ட்டு கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜி பண்ணும். அப்போ கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜி எடுத்துங்க. நமக்கு மியூ தானே வேணும், மியூ மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா பி பிளஸ் கியூ சைன் தீட்டா டிவைட் பை கியூ பிளஸ் கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜி வருது. கியூ காஸ்டா பிளஸ் எம்ஜின்னு வந்திருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் எது கரெக்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா பாருங்க. தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் பிட்வீன் 4 kg அண்ட் 5 kg பிளாக் இஸ் 0.2 அண்ட் பிட்வீன் 5 kg பிளாக் அண்ட் கிரவுண்ட் இஸ் 0.1 ரெஸ்பெக்டிவ்லி செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா மினிமம் ஃபோர்ஸ் நீடட் டு காஸ் தி சிஸ்டம் டு மூவ் 17 N சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஆக்சுவலாக வந்து மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தா, அதாவது காஸ் சிஸ்டம் டு மூவ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே நான் வரையிற பாருங்க, இந்த இங்கே 5 kg இருக்கு இல்லைங்களா, அடுத்து வந்து இங்கே கிரவுண்ட் இருக்கு, இங்கே வந்து 4 kg இருக்குன்னு வச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த 5 kg மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த கிரவுண்ட் வந்து அப்போஸ் பண்ணும். அதனால வந்து கிரவுண்ட் வந்து இந்த பாடி மேலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5 kg மேலே ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ரிக்ஷன் எக்ஸர்ட் பண்ணும், அது எஃப்1 இருக்குங்க. அடுத்து இந்த பிளாக் 4 kg இருக்கு, அதுவும் 5 kg அப்போஸ் பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை 4 kg ஆன் 5 kg எஃப்2 எடுத்துங்க. அப்போ 4 kg எக்ஸர்டட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் 5 kg வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அப்போ 5 kg எக்ஸர்டட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் 4 kg எஃப்2 வச்சுங்க. அப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் 4 kg எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜின்னு போடணும். 4 kg மேலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, 4 kg இங்கே பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் 4 kg அண்ட் 5 kg வந்து 0.2 சொல்லியிருக்காங்களா. அப்போ 4 kg வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப்2 இஸ் ஈக்குவல் டு 0.2 இன்ட்டு எம் வந்து ஒரு 4 வச்சுட்டு இன்ட்டு ஜின்னு வச்சுக்கிங்க சரிங்களா. இந்த எஃப்2 தான் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனாக 4 kg எடுத்துக்கலாம். 0.2 இன்ட்டு இந்த ஜி வந்து 2 போட்டு 2 × 4 வச்சுங்க. மாஸ் எவ்வளோ சொல்லுங்க, 4. அப்போ 4 × ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 2 × 4 வந்திருக்கா. அப்போ 4 கேன்சல் ஆகிட்டு, சாரி, ஆக்சலரேஷன் 4 கேன்சல் ஆகிட்டு ஆக்சலரேஷன் வந்து 2 m/s² அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பிளாக்கே வந்து 2 m/s², அதுதான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் 4 வந்து 2 m/s² தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு மூவ் தி சிஸ்டம் பண்றாங்க இல்லையா. அப்போ சிஸ்டமை மூவ் பண்ணணும்னா மினிமம் ஃபோர்ஸ் வந்து இந்த எஃப்1 ஃபிரிக்ஷனை ஓவர் கம் பண்ணாவே போதும். அப்போ எஃப்1 ஃபிரிக்ஷனை ஓவர் கம் பண்ணனா இந்த 5 kg இந்த 4 kg மொத்தமாக சேர்ந்து 9 kg எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஃபிரிக்ஷன் எஃப்1 ஆக்ட் ஆகும் இல்லையா. இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எஃப்1 இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு எம்ஜி போடணும். மியூ இன்ட்டு எம்ஜி போடணும். மியூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.1, எம் வந்து பார்த்தீங்கன்னா 5 + 4 வந்து 9 × 10 போட்டுக்கலாம். அப்போ 9 N. அப்போ வந்து 9 N மினிமம் ஃபோர்ஸ் இருந்தால் போதும் புல் பண்ணிடலாம். ஆனால் 17 தப்பு. அடுத்து வித்தோ இஸ்லி இங்கே செகண்ட் தப்பு. அடுத்து வென் ஃபோர்ஸ் இஸ் 4 N ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் அட் ஆல் சர்ஃபேசஸ், அதாவது வென் ஃபோர்ஸ் இஸ் 4 N ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் அட் ஆல் சர்ஃபேசஸ் இஸ் 4 N டு கீப் தி சிஸ்டம் அட் ரெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டமை ரெஸ்ட்ல வைக்கணும்னா 4 N அப்படின்னு கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குன்னா 9 N வந்துருக்குல்ல, 9 N விட கம்மி அப்ளை பண்ணாவே அது சிஸ்டம் ரெஸ்ட்ல இருக்கும். அதனால ஆப்ஷன் பியும் வராது. ஸ்லிப்பிங் பிட்வீன் 4 and 5 kg பிளாக் ஸ்டார்ட் வென் எஃப் இஸ் கிரேட்டர் தென் 17 N சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் பி வந்து ஏ தானே, 2 தானே. அப்போ வந்து நம்ம நல்லா கவனிங்க, மொத்த ஆக்சலரேஷன் ஆஃப் சிஸ்டம் வந்து 2 விட கிரேட்டராக இருந்தால் 4 kg ஸ்லைட்ஸ் அகேன்ஸ்ட் 5 kg வரும். அதனால வந்து இந்த ஃபோர்த் கண்டிஷன் வரணும், ஆக்சலரேஷன் கிரேட்டர் தேன் 2 வரணும். ஆக்சலரேஷன் கிரேட்டர் தென் 2 அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது இருக்கு இல்லைங்களா. இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குன்னா இந்த ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷன் எஃப்1 போடணும் சரிங்களா. ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷன் எஃப்1 இஸ் ஈக்குவல் மாஸ், மொத்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போடுங்க. இப்போ மொத்த ஃபோர்ஸ் என்ன வேணும்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அந்த பக்கம் போயிடும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் 9 N கண்டுபிடிச்சி வச்சிருக்கு இல்லையா. அப்போ 9 + m எவ்வளோ வருது சொல்லுங்க. இது ஒரு 9, ஆக்சலரேஷன் ஒரு 2 வந்திருக்கு. அப்போ வந்து 9 × 2 = 18, 18 + 9 = 27. அப்போ 27 N ஃபோர்ஸ் வந்து இந்த பாடி மேலே அப்ளை பண்ணும்போது தான் 4 kg ஆக்சலரேஷன் 2 வருது. அதை விட இந்த 27 N விட அதிகமாக எடுத்தாது அப்ளை பண்ணால் தான் ஸ்லைட் ஆகும். அதனால ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பிளாக் 4 kg, அதாவது இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எஃப் 2 தான் ஃப்ரிக்ஷன். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் போட்டோம்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் தி 4 kg தான்
ஃபோர் கிலோகிராம் ஆக்சலரேட் பண்ணுறதுனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனே அப்ளை பண்ணோம்னா அதுதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். ஸோ தட் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் 4 கிலோகிராம் வந்து 2 m/s² ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இங்கே பாருங்க, அட் எ கிவன் இன்ஸ்டன்ட் ஏ இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 5 m/s அப்போ வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் பி அட் தட் இன்ஸ்டன்ட். பாருங்க, இந்த புள்ளியும் இந்த ஏவோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த சிஸ்டம் மூவ் ஆகும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த புள்ளியும் இந்த பிளாக் ஏவோ மாறாது. அதனால புள்ளிக்கு வெலாசிட்டியும் இந்த பிளாக் வெலாசிட்டியும் ஈக்குவல்னு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பிக்கு வெலாசி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கான்செப்ட் வச்சு இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த சும்மா பாயிண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இது ஏன் இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் சும்மா சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் ஈன்னு எடுத்துங்க. இப்போ ஏல இருந்து சிக்கு லெங்க் வந்து எல்1 வச்சுங்க, சில இருந்து டி வந்து L2 லெங்க் எடுத்துங்க, டில இருந்து இ வந்து லெங்க்த் L3 எடுத்துங்க, இல இருந்து பி வந்து L4 லெங்க்னு எடுத்துங்கப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லெங்க் எல்லாமே ஆட் பண்ண கான்ஸ்டன்டா இருக்கும். L1+L2+L3+L4 = constant அப்படின்னு வரணும். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரணும். இப்போ வந்து நல்லா பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் இந்த லெங்க்த் சேஞ்ச் ஆகிறது வந்து இந்த ஏ மூவ் ஆகிற வெலாசிட்டி, இந்த L2 L3 ஸ்ட்ரிங் லெங்க் சேஞ்ச் ஆகுறது இந்த புள்ளி மூவ் ஆகிற வெலாசிட்டி, இந்த பிளாக் ஏக்கு வெலாசிட்டி வந்து நம்ம யூன்னு எடுத்துட்டோம்னா பிளாக் புள்ளிக்கும் அதே வெலாசிட்டா யூ இருக்கும். அப்போ யூன்றது என்ன பண்ணலாம்னா DL1/DTன்னு போட்டுக்கலாம், அப்படின்னா யூன்றது DL2/DTன்னு எழுதலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லெங்க்த், செகண்ட் ஸ்ட்ரிங் லெங்க்த், தேர்ட் ஸ்ட்ரிங் லெங்க்த் இதெல்லாம் வேரி ஆகுறது வெலாசிட்டி யூனாலதான். ஏன்னா பிளாக்கும் புள்ளியும் என்ன ஆகுது யூ வெலாசிட்டில தான் போகுது. DL3/DT இது எல்லாமே ஒரே வேல்யூ. B மூவ் ஆகிறதுக்கு லெங்க் வந்து L4 மூவ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போ DL4 ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லெங்க் ஆஃப் தி ஃபோர்த் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஸ்பீட் ஆஃப் தி பீன்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது பாருங்க, L1 டிஃபரன்ஷியேட் பண்ணா DL1/DT, L2 டிஃபரன்ஷியேட் பண்ணா DL2/DT, L3 டிஃபரன்ஷியேட் பண்ணா DL3/DT, L4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா DL4/DT = 0, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ்னா 0. இந்த DL4/DT தான் நமக்கு என்ன சொல்றோம், வெலாசிட்டி ஆஃப் தி பிளாக் பி. இது எங்க பக்கம் வச்சுட்டோம்னா இது மற்றது எல்லாமே, இது எல்லாமே வெலாசிட்டி யூ தான், இது ஒவ்வொன்றும் வெலாசிட்டி யூ தான் வருது. ஓகேங்களா, யூனு வருது. அப்போ இது எல்லாமே யூனா அந்த பக்கம் கொண்டு போனால் -3U வருது. இப்போ நமக்கு யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருப்பா, 5 m/s கொடுத்துருக்காங்க. அப்போ யூக்கு 5 போட்டிங்கன்னா -3 × 5, ஸோ 15 - 15 m/s. யூ வந்து அப்போடு தானே இருக்கு, இங்கே மைனஸ் வந்திருக்குன்னா டவுனோட அர்த்தம். அப்போ வந்து இந்த பிளாக் பி வந்து டவுனோடு மூவ் ஆகுது எவ்வளோன்னா -15 m/s. ஸோ 15 m/s டவுன் ஓட், மைனஸ்னு போடாமல் டவுன் ஓடு போட்டோம். ஏன்னா ஏ வந்து அப்போடுன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு ஆப்போசிட்டா வந்ததுனால மைனஸ் போட்டு டவுன் ஓடுன்னு போட்டுருவோம். ஸோ 16th க்வெஸ்டனுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க 17th க்வெஸ்டன், ஏ ஸ்டன்ட் மேன் ஜம்ப்ஸ் இஸ் கார் ஓவர் ஏ கிரியேட்டர் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகுனா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இப்படி ஜம்ப் ஆகும்போது இது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜின்னு வரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, m × g+r - a போடுவோம் இல்லைங்களா. g+r - a போடும்போது இது ஆக்சலரேஷன் டவுனோடு ஜி இருக்குன்னா டவுனோடு ஒரு மைனஸ் பண்ணால் ஏ வந்து ஜி போட்டோம்னா அப்போ எஃப் வந்து 0 வருது. அப்போ வந்து ஆல்வேஸ் எஃப் வந்து என்ன போகிறோம், 0 வரும். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ டியூரிங் தி ஹோல் ஃப்ளைட் ஆஃப் தி டிரைவர் எக்ஸ்பீரியன்சஸ் வெயிட்லெஸ்னஸ், நெட் ஃபோர் 0 வெயிட்லெஸ்னஸ்னு வருது. ஓகேங்களா, சரிப்பா. அடுத்து பாருங்க, இப்போ 18th க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த 18th க்வெஸ்சன் பாருங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். 3 பிளாக்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ரெஸ்ட் ஆன் எ டேபிள், தி வெயிட் ஆஃப் ஈச் பிளாக்ஸ் ஆர் இன்டிகேட்டட், தி நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பிளாக் ஒய் இஸ் டேஷ்ன்றாங்க. இந்த எல்லா பிளாக்கும் ரெஸ்ட்ல தானே இருக்கு, ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா வெலாசிட்டி 0, ஆக்சல் ஃபார் எவர் வெலாசிட்டி 0 வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல, ஸோ ஆக்சலரேஷன் 0, ஆக்சலரேஷன் 0 நெட் ஃபோர்ஸ் இக்குள்ள தானே மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் 0 நெட் ஃபோர்ஸ் 0 வரும். பிளாக் ஒய் மட்டும் நெட் ஃபோர்ஸ் 0 இல்லை, எல்லா பிளாக்குமே நெட் ஃபோர்ஸ் 0 தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் 0 வரதுனால அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் ஆல் த பிளாக்ஸ் ஆர் 0 தான் இருக்கு. அவங்க ஒய்னு கேட்டிருக்காங்க 0, அப்போ 0 ஆப்ஷன் எதுவுமே கொடுக்காதனால நன் ஆஃப் தீஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஏ ஹாரிசன்டல் ஃபோர்ஸ் ஆஃப் 12 N புஷஸ் ஏ 0.5 kg புக் அகேன்ஸ்ட் ஏ வெர்டிக்கல் வால், தி புக் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.μk வந்து 0.6, μs வந்து 0.8, விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இதுதான் வால் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது வால்னு எடுத்துங்க. இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்குது, இதை வந்து நம்ம எவ்வளோ ஃபோர்ஸில் புஷ் பண்ணுறோம், 12 N புஷ் பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் வந்து 12 N இருக்கு. இப்போ வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்ப்பா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து பாருங்கள், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா, ஆப்போசிட் தி மோஷன் பிட்வீன் பிளாக் அண்ட் தி வால் இந்த டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த எம்ஜின்றது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்தால் தான் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. ஓகேங்களா, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா போடலாம், μ × n போடலாம். இப்போ ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் போடுறீங்கன்னு வச்சுங்க, ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் போட்டால் 0.8 × 12 போடுறீங்க.
பாயிண்ட் எயிட் இன்ட்டு டுவெல் போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், அதாவது எயிட்டு ஒரு 9.6 கிடைக்குது. ஓகேங்களா, 9.6 வருது. அப்போ ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் 9.6. சரி ஓகே, கைனடிக் ஃப்ரிக்ஷன் போட்டால் என்ன வருது, மியூகே இன்ட்டு என்னனு போடலாம். மியூகே என்ன வருது, 0.6 இன்ட்டு என்ன வந்து ஒரு 12 போடலாம், நார்மல் டிரெக்ஷன். அப்படி போட்டால் 7.2 வருது. அப்படின்னா நமக்கு இங்கே புல்லிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே எம்ஜி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வெயிட் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.5 kg கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த எம்ஜி வந்து புல்லிங் ஃபோர்ஸ் 0.5 இன்ட்டு 10 போட்டோம்னா நமக்கு 5 தான் கிடைக்கும், 5 நியூட்டன். அப்போ புல்லிங் ஃபோர்ஸ் பாருங்க, இட் இஸ் லெஸ் தென் போத் ஸ்டாடிக் ஃபிரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன். அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட கம்மியாக இருக்குது, கைனடிக் ஃபிரிக்ஷனும் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இந்த புல்லிங் ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் ஃபிரிக்ஷனாக இருந்தால் தானே மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது இல்லையா. ஸோ இது மூவ் ஆகாது. அப்போ மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்குன்னா, அப்போ ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நெட் ஃபோர்ஸ் ஒய் டேரக்ஷன் எவ்வளோ இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஒய் டேரக்ஷனில் ஜீரோவாக இருக்கணும்னா வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ தான் நீங்கள் அப்போ ஒய் டேரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, அடுத்து எம்ஜி ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் எம்ஜியும் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கணும், ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். எம்ஜி வந்து நம்ம ஃபைவ்னு கண்டுபிடிச்சதுனால ஃப்ரிக்ஷன் வந்து m 5 நியூட்டன். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், தி மேக்னெட் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து நமக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன் இஸ் தி கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எல்லாமே வந்து புல்லிங் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்குது, அதனால இது மூவ் ஆகாது. மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குன்னா டோட்டல் 4-0 இருக்கணும். ஒய் டேரக்ஷன் ஃபோர்ஸும் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் 4-0 இருக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் எம்ஜி ஆப்போசிட்டாக இருந்தாலே அது டோட்டல் 4-0 இருக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் எம்ஜி, எம்ஜி தான் நம்ம இங்கே 5 நியூட்டன் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து 5 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நார்மல் ரியாக்ஷன் வந்து நமக்கு 12 தெரியும், அதனால இது வராது. மேக்னெட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 7.2 வராது, ஏன்னா 5 வந்திருக்கு. புக்வின் ஸ்டார்ட் மூவிங் ஆக்சலரேஷன் இதுவும் வராது, ஏன்னா வந்து இது ரெஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரிக்ஷன் புல்லிங் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அது விட அதிகமாக இருந்தால் தான் ஆக்சலரேட் ஆகும். ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஏ பிளாக் ஆஃப் மாஸ் எம் இஸ் அட்டாச்சு வித் ஏ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், பிரேக்கிங் ஸ்ட்ரெங்க் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் 4 mg, பிளாக் இஸ் மூவிங் அப், தி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அண்ட் மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் ஆஃப் தி பிளாக் கேன் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா வந்து இங்கே டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா, எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏ என்றாலும் அப்போட ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் எடுத்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணால் பிளஸ் ஏன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ டி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் 4 mg தானே. ஸோ 4 mg விட அதிகமாக போகக்கூடாது. அப்போ 4 mg ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏன்னு போட்டுக்கலாமா. அப்படி பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகும், எம்எம் கேன்சல் ஆகிட்டு 4g இஸ் ஈக்குவல் டு ஜி பிளஸ் ஏன்னு இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3g. அப்போ 3g இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால ரிட்டார்டேஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். ரிட்டார்டேஷனா ஃப்ரீலி ஃபாலிங் பாடின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரீலி ஃபாலிங் பாடி எடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு, அதாவது வந்து ஏ கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டார்டேஷன் அப்படின்றது ஃப்ரீலி ஃபாலிங் எடுத்துக்கலாம். அப்போ ரிட்டார்டேஷனுக்கு வந்து ரிட்டார்டேஷன் பண்ணும்போது ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆகும். ஃப்ரீலி ஃபாலிங்னா டென்ஷன் 0 ஆயிரும். அப்போ மொத்த ஃபோர்ஸே ஆக்ட் ஆகிறது எம்ஜி தான் இருக்கும். அப்படி தானே பாது. அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி தான் வந்திருக்கும். ஆக்சலரேஷன் வந்து ரிட்டார்டேஷன் ஜி. அப்படின்னா ஆன்சர் வந்து 3g, ஜி அன்றது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா.